குட் மார்னிங் டே ஸ்டூடெண்ட்ஸ் டுடே வி ஆர் கோயிங் டு லுக் அட் தார்ட் ஆஃப் திஸ் லெசன் த லெசன் நேம் இஸ் சோர்சஸ் ஆஃப் மிட் டிவன் இண்டியா ரெடி திஸ் இஸ் த நெக்ஸ்ட் பார்ட் புக்ஸ் பயோகிராஃபிஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிஸ் இதுதான் நம்ம இந்த லெசனில் அடுத்து பார்க்க போகிற பகுதி புக்ஸ் நூல்கள் பயோகிராஃபிஸ் வாழ்க்கை வரலாறுகள் அண்ட் ஆட்டோபயோக்ராஃபீஸ் சுயசரிதைகள் இதெல்லாம் தான் சோர்ஸஸாக இருக்குது ப பண்டைய வரலாறு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சான்றுகளாக இருக்குது என்னென்ன அப்படின்னா நூல்கள் வாழ்க்கை வரலாறுகள் அப்புறம் சுயசரிதைகள் பயோகிராஃபீஸ் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி அடுத்தவங்க எழுதுறது ஆட்டோபயோக்ராஃபிஸ்னால் நம்மளை பற்றி நாமே எழுதிக்கிறது அதுதான் ஆட்டோபயோக்ராஃபீஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சோர்சஸாக இருக்குது இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய முகலாய மன்னர்களுடைய பெயர்கள் வரப்போகுது அவங்க எழுதின நூல்களோட பெயர்களும் வரப்போகுது அந்த பெயர்கள்லாம் கொஞ்சம் கேட்குறதுக்கு கொஞ்சம் நெருடலாக உச்சரிக்கிறதுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் கவனமாக க கவனிங்க ஓகேவா சரி புக்ஸ் பயோகிராஃபிஸ் அண்ட் ஆட்டோபயோகிரஃபீஸ் மின்ஹஜ் உஸ் சிராஜ் மின்ஹஜ் உஸ் சிராஜ் பேட்ரனைஸ்டு பை சுல்தான் நசீருதீன் முஹம்மத் ஆஃப் ஸ்லேவ் டைனசிட்டி ரோட் தபகத் இ நஸ்ரி பேரெல்லாம் பாருங்களேன் கொஞ்சம் நிரடராக இருக்குது இல்லையா இல்லை கவனமாக காதல வாங்கினீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் ஸ்லேவ் டைனசிட்டி அப்படின்னா அடிமை வம்சம் அப்பெல்லாம் வந்து ஆண்டான் அடிமை அந்த மாதிரியான ரூலர்ஸ் ரூலர்ஸ்கிட்ட நிலவிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி ஸ்லேவ் டைனசிட்டி அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் அப்படிங்கிற ஒரு ஆதரிக்கப்பட்ட மின்னு சிராஜ் அப்படிங்கிறவர் தபகத் இ நஸ்ரி அப்படிங்கிற நூலை எழுதுறாரு புரியுதா த காம்பியம் டீல்ஸ் வித் பீரியட் ஃப்ரம் த க் ஆஃப் முகமது கோரி டு ஏடி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி இந்த நூலை பார்த்தீங்கன்னா முகமது கோரியினுடைய படை படையெடுப்பு அதாவது முகமது கோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகலாய மன்னர் ரூல் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா அவருடைய படையெடுப்புலேருந்து அதுக்கப்புறம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஏடி வரைக்கும் உள்ள நிகழ்வுகள்லாம் இந்த நூலில் இடம்பெற்றிருக்குது த கம்பெனியம் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் ஹிஸ் இன் த தேர்ட்டீன் செஞ்சுரி ஹசன் நிசாமி எ மைக்ரெட் மைக்ரண்ட் ஃப்ரம் கஜினி ரோட் இந்த ஏற்கனவே உள்ளவர் இருக்கார் இல்லையா இந்த மின்க ஜூஸ் சிராஜ் அப்படிங்கிறவர் தன்னை ஆதரித்தார் இல்லையா அவருடைய பெயரையே இந்த புத்தகத்துக்கு வச்சுட்டாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதிமூணாம் நூற்றாண்டு தேர்ட்டீன் செஞ்சுரியில் ஹசன் நிசாமி அப்படிங்கிற கூடியவர் அவர் வந்து மைக்ரண்ட் ஃப்ரம் ஹஜினி ரோட் தாஜ் உல் மசீர் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் இஸ் இல் துமிஷ் ரூல் பதிமூணாம் நூற்றாண்டில் அந்த சுல்தான் இல் துமிஷ் அப்படிங்கக்கூடியவருடைய இறுதி காலத்தில் அவருடைய ஆட்சியினுடைய இறுதி காலத்தில் கஜினி அப்படிங்கிற இடத்துல இருந்து மைக்ரண்ட் அப்படின்னா புலம் பெயர்ந்து வந்தவர் யாருன்னா அசன் நிசாமி அவர் எழுதின நூல் பேர் தாஜ் உல் மசிர் அப்படிங்கிறது தான் அவர் எழுதின நூலோட பேர் இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் about குத்புதீன் ஐபக் அண்ட் கன்சிடர் த ஃபஸ்ட் அஃபீஷியல் history ஆஃப் டெல்லி சுல்தானி இது இந்த நூல் பார்த்திங்கன்னா முதல் முதல்ல குதுபுதீன் ஐபக் ஐபக் கூடிய அரசர பற்றிய செய்திகளையும் முன்வைக்குது இந்த தான் டெல்லி சுல்தானியர்களுடைய வரலாறை கூறும் முதல் நூல் அப்படின்னு சொல்லி இந்த நூலுக்கு சிறப்பு வாய்ந்தது எது இந்த தாஜ் உல் மா அசிர் அப்படிங்கிற நூல் சரியா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜியாத் பர்னி ய கொட்டீரியர் ஆஃப் முகமது துக்லக் ரோட் தர்கி ஐ ஃபிரோஸ் ஷாஹி என் விச் ஹீ டீல் வித் த ஹிஸ்ட்ரி ஆஃப் டெல்லி சுல்தானேட் ஃப்ரம் கியாசுதீன் பால்பன் டு ஏர்லி இயர்ஸ் ஆஃப் த ரீஜன் ஆஃப் ஃபிரோசா ஷா துக்லக் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்லக் அப்படிங்கக்கூடிய அரசவையினுடைய வரலாற்று ஆசிரியராக இருந்தக்கூடிய ஜியா உத் பரணி அப்படிங்கிறவர் தாரிக் இ பிர்ஷாஹி அப்படிங்கிற நூலை எழுதுகிறாரு இந்த நியூல் பார்த்தீங்கன்னா கியாசுன் பால் பால்பன் அப்படிங்கக்கூடிய ஒரு மன்னர் ஆண்டிருக்கார் அந்த ராஜா ஆண்டது முதல் ஃபிரோஷா அப்படிங்கக்கூடியவருடைய ஆட்சி காலம் வரைக்கும் உள்ள வரலாறு இந்த நூல் விளக்குது ஃபெரிஷா தாரிக் இ ஃபரிஷ்டா 16th சென்ச்சுரி டீல்ஸ் வித் தி ஹ ஹிஸ்டரி ஆஃப் த ரைஸ் ஆஃப் முகல் பவர் இன் இண்டியா அதுக்கு பிறகு 16 பதினாறாம் நூற்றாண்டில் தாரிகி பெரிஷா அப்படிங்கக்கூடிய முகலாய ஆட்சியினுடைய எழுச்சி குறித்து பாத்தீங்கன்னா இந்த நூல் அதாவது பெரிஷாவின் ஃபெரிஷா அப்படிங்கிற ஒரு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு அந்த நூல் தாரிகி பெரிஷா அப்படிங்கிறது இது வந்து முகலாய ஆட்சியினுடைய எழுச்சி அதை பற்றி இந்த வரலாறு வரலாறை பற்றி இந்த நூல் குறிப்பிடுது மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் படிக்கிறதுனால தான் அந்த நூல்கள்லாம் இருக்கிறதுனால தான் இத்தனை வகையாக இத்தனை வகையான அரசர்கள் அதாவது முகலாய மன்னர்கள் எப்படி ரூல் பண்ணாங்கங்கிற வரலாறுலாம் நமக்கு தெரிய வருது நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க நோ அப்படின்னு சொல்லிட்டு தபக்கத் இஸ் அ அராபிக் வேர்ட் மீனிங் ஜென்ரேஷன் ஆர் செஞ்சுரிஸ் தபக்கத் அப்படிங்கிறது ஒரு அராபிய சொல் அராபிய மொழி சொல் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா தலைமுறைகள் இல்லைன்னா நூற்றாண்டுகள் அப்படின்னு அர்த்தமா ஜென்ரேஷன் ஆல் செஞ்சுரிஸ்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தசூக் அப்படிங்கிறது இஸ் அ பெர்ஷியன் வேர்ட் மீனிங் ஆட்டோபயோகிரஃபி தசூக் அப்படிங்கிறது வந்து ஒரு பாரசீக மொழி சொல் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆட்டோபயோக்ரஃபி அதாவது சுயசரிதை அப்படின்னு அர்த்தமா இதுக்கு பேர் அடுத்தது தாரிக் ஆர் தாக்குயூக் தாரிக் ஆர் தாக்குயூக் அப்படிங்கிறது ஆர் அராபிக் வேர்ட்ஸ் இதுவும் அராபிய மொழி சொல்கள் தான் மீனிங் ஹிஸ்டரி இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா வரலாறு தான் பொருள் இந்த வார்த்தைக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டூ யூ நோ அப்படிங்கிற பாட்டில் கொடுத்துருக்காங்க இன் த சிக்ஸ்டீன் சென்ச்சுரி எம்பரர் பாபர்ஸ் பாபர் நாமா அண்ட் அப்துல் ஃபசல்ஸ் அன் ஐன் அக்பரி அண்ட் அக்பர் நாமா ப்ரொவைட் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் டூ எம்பரர்ஸ் அப்புறம் பதினாறாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா பாபர் ரூல் பண்ணார் அவர் என்ன பண்ணுறார் பாபர் நாமா அப்படின்னு ஒரு நூல் அப்புறம் அபுல் பாசலின் அவர் எழுதின ஐன் அக்பரி அப்படிங்கிற நூலு அக்பர் நாமா இந்த நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பே அக்பர் நாமா இந்த நூல்கள்லாம் இந்த இரண்டு பேரரசுகள் அக்பரும் பாபர் பார்த்தினா இரண்டு பேரரசுகளை பார்த்தினா எல்லா விவரங்களையும் எடுத்து வைக்கக்கூடிய நூலாக விளங்குது இந்த செவன்டீன் செஞ்சுரி ஜஹாங்கீர் ரோட் ஹிஸ் மிமோய்ட் துசுக் ஜஹாங்கிரி த்ரோவிங் எ லாட் ஆஃப் லைட் ஆன் த பீரியட் அதுக்கப்புறம் பதினேழாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையினுடைய நினைவாக தானே எழுதிக்கிறாரு ஆட்டோபயோக்ராஃபி சுயசரிதை எழுதுறாரு யார் ஜஹாங்கீர் மன்னர் அந்த புத்தகத்துக்கு பேர் என்னன்னா தசுக் ஜஹாங்கிரி அப்படின்னு பேர் அந்த காலகட்ட வரலாற்றின் மீது இது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அந்த அந்த காலத்தில் எப்படி இருந்தது வரலாறு அப்படிங்கக்கூடிய எல்லாத்தையும் விளக்கக்கூடிய நூலை இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் ஆட்டோபயோக்ரீஸ் ஆஃப் எம்பரர்ஸ் தபகத் இ அக்பரி ஆதர ஆதர்டு பை நிசாமுதீன் Ahmad is considered reliable than the exaggerated account of Abdul Fazal. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த நூல்கள் என்னென்ன தபக்கத் இ அக்பரி அப்படின்ற நூல் வந்து நிஜாமுதீன்கிறவர்களால் எழுதப்படுது இது வந்து அப்துல் அபுல் பாசல் அப்படிங்கிறவர் ஏற்கனவே ஒரு நூல் எழுதியிருக்கிறார் இல்லையா அபுல் பாசலின் ஐனி அக்பரின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த நூலில் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக அதாவது மிகைப்படுத்தி வர்ணித்து சொல்லியிருக்காங்களாம் அந்த ஆனால் அதை விட பார்த்தீங்கன்னா இந்த நூலில் வந்து அந்த தபகத் ஈ அக்பரிங்கிற நூலில் யதார்த்தத்தை மட்டுமே சொல்லியிருக்காங்க எதுவும் எக்ஸ்ட்ராவாக வர்ணித்து சொல்லலை அப்படிங்கிறது நம்பகத்தன்மை வாய்ந்த நூலாக இந்த நூல் கருதப்படுது நெக்ஸ்ட் சிமிலர்லி பதானிஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் தரிக்கித் ஹிஸ்டரி இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பதானி அப்படிங்கிறவர் எழுதின பதானியின் வரலாறு அதாவது பதானிஸ் ஹிஸ்டரி தர்கித் ஈ பதானி அப்படின்னா பதானிஸ் ஹிஸ்ட்ரின்னு அர்த்தம் இந்த நூல் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் வெளியிடப்படுது திஸ் ஒர்க் ஒர்க்ஸ் த்ரீ வேல்யூம்ஸ் இது வந்து மூன்று தொகுதி மூன்று வேல்யூமா இந்த புத்தகம் வெளியிடப்படுது இந்த ஒன் அக்பர்ஸ் ரீஜன் இஸ் எ ஃப் அண்ட் கிரிட்டிக்கல் அக்கௌண்ட் ஆஃப் அக்பர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பர்டிகுலரி ஆஃப் ஹிஸ் ரிலீஜியஸ் பாலிசி இந்த நூல் எதெல்லாம் சொல்லுதுன்னா அக்பரினுடைய ஆட்சி காலத்தை எப்படி இருந்தது நிர்வாகம்லாம் அங்கே இருக்கக்கூடிய மத கொள்கையெல்லாம் எப்படி பின்பற்றினாங்க அப்படிங்கிறத அந்த நாட்டை எப்படி ரூல் பண்ணாங்க மக்கள்லாம் எப்படி இருந்தாங்கிற விஷயத்தெல்லாம் ஒளிவு மறைவு அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நூலா இருக்குது இந்த நூல் என்னது தர்கி இ பதானி அப்படிங்கிற நூலு இவ்வளவு பாத்தீங்கன்னா முகலாய மன்னர்கள் பத்தின வரலாற இன்றளவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த நூல்கள் தான் அதுக்கு ஒரு மிக சிறந்த சான்றா இருக்குது சரி நெக்ஸ்ட் பாருங்க டிராவலர்ஸ் வந்து டிராவலர்ஸ் பயணிகளும் பயண நூல்களும் யாரெல்லாம் பயணிகளா வந்தாங்க என்னென்ன நூல்கள்லாம் எழுதுனாங்க இதெல்லாம் தான் அது சிறந்த சான்றா இருக்குது அது என்னன்னு பார்க்க போறோம் இப்ப நம்ம மாக்கப்போலோ A Venetian traveler visited when the Pandya kingdom was becoming the leading Tamil power in the 13th century. பதிமூணாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பாண்டிய அரசு மிக வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த அரசாக இருந்துச்சு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெனிஸ் நகரத்துலேருந்து சேர்ந்து பயணியான அதாவது பயணி டிராவலர்னா டூர் இல்லை இப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறோம் இல்லையா அதே மாதிரி அந்த காலத்தில் வெளிநாட்டிலேருந்து என்ன பண்ணுறாங்க மற்ற நாடுகளுக்கு போய் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக வருவாங்க விசிட் பண்ணுறதுக்கு விசிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வெனிஸ் நகரத்துலேருந்து வந்த மார்க்கோ போலோ அப்படிங்கக்கூடிய பயணி வந்திருக்கிறாரு மார்க்கோபோலோ வாஸ் எ ட்வைஸ் இன் காயல் விச் வாஸ் எ போர்ட் சிட்டி பிரசென்ட்லி இன் தூத்துக்குடி டிஸ்டிக் ஆஃப் தமிழ்நாடு மார்க்கோபோலோ வந்து இரண்டு முறை வந்திருக்கிறாரு எந்த இடத்துக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் காயல் அப்படிங்கிற இடம் இன்றைக்கி எப்படி அந்த பேர் வழங்குது அப்படின்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அந்த காயல்ங்கிற இடம் அந்த இடத்துக்கு இரண்டு முறை பயணம் வந்திருக்கிறாரு இட் வாஸ் ஃபுல் ஆஃப் ஷிப்ஸ் ஃப்ரம் அரேபியா அண்டு சைனா அந்த துறைமுகம் காயல்ங்கிறது ஒரு துறைமுகம் போர்ட் சிட்டி அது அந்த போர்ட் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா ஃபுல் ஆஃப் ஷிப்பா அது ஃபுல்லாக வெறும் கப்பல்கள் நிரம்பி இருக்குமா எந்த நாட்டுடைய கப்பல்கள் அப்படின்னா அரேபியா அண்டு சைனா சைனா நாட்டிலேருந்தும் இருந்தும் அரேபியா நாட்டிலேருந்தும் வரக்கூடிய கப்பல்களால் நிரம்பி இருந்திருக்குது அந்த காயல்ங்கிற போர்ட் சிட்டி போலோ டேல்ஸ் தட் ஹிம்செல்ஃப் கேம் பை எ ஷிப் ஃப்ரம் சைனா அவர் சொல்கிறார் நானும் கப்பலில் தான் வந்தேன் சைனாலேருந்து இந்தியாவுக்கு அப்படின்னு அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு அக்கார்டிங் டு போலோ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹார்ஸஸ் வேட் இம்போர்ட்டட் இன் டு சதன் இந்தியா பை சி ஃப்ரம் அரேபியா அண்டு பெர்சியா கூடவே என்ன இன்ன விஷயம் தகவல் எழுதியிருக்கிறாருன்னா ஆயிரக்கணக்கான குதிரைகள்லாம் இறக்குமதி பண்ணியிருக்காங்க சவுதன் தென்கு இந்தியாவில் எங்கே இந்த கடல் மூலியமாக கப்பல் மூலியமாக வந்திருக்குது எந்த நாட்டிலேருந்துன்னா அரேபியாலேருந்தும் பாரசீகத்துலேருந்தும் பார்த்தீங்கன்னா நிறைய குதிரைகளை வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து இந்த மார்க்கோ போலோவருடைய பயணக்குறிப்பு எழுதியிருக்கிறார் இல்லையா அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஆல்பெருனி லெவன்த் சென்சுரி கம்பைன்டு மஹமது ஆஃப் கசினி இஸ் ஒன் ஆஃப் ஹீஸ் கம்பைன்ஸ் அண்டு அல்பரணி அப்படிங்கக்கூடியவர் பதினோராம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சிருக்கிறாரு அவர் என்ன எழுதியிருக்கிறார் தன்னுடைய அப்படின்னு படை புத்தகத்தில் அப்படின்னு பார்த்தாக்கா கஜினி அப்படிங்கக்கூடிய ஒரு முகலாய அரசர் வந்து சோமநாதபுரத்தில் மேல படை எடுத்திருக்கிறார் மாமுதினுடைய சோமநாதபுரம் சோம்நாத் அப்படிங்கிற இடத்துல படையெடுப்பு நடத்தியிருக்கிறாரு அந்த தகவலை வந்து அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு ஆஸ் லேண்ட் மேன் அண்ட் எ ஸ்காலர் ஹி ட்ராவல்ட் ஆல் ஓவர் இந்தியா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இந்தியா அண்ட் ஹர் பீப்புள் இவர் நிறைய கற்றுக்கிட்டு இருக்காரு இந்தியாவுக்கு வந்து அவர் இந்தியா ஃபுல்லும் பயணம் செஞ்சிருக்காரு இங்க இருக்கக்கூடிய மக்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு ஹி லேர்ன் சன்ஸ்கிரிட் அண்ட் ஸ்டடி த பிலாசபி ஆஃப் இந்தியா அது கூட மட்டும் இல்ல இங்க இருக்க இங்க பேசப்பட்ட மொழியான சமஸ்கிருத மொழியை கத்துக்கிட்டு இருந்திருக்காரு இந்தியாவினுடைய தத்துவம் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் முயற்சி பண்ணிருக்கிறாரு அவர் அதெல்லாம் படிச்சிருக்கிறாரு ஏன்னா பத்து வருஷம் இங்கேயே தங்கி இருந்திருக்கிறாரு அவர் இன் ஹிஸ் புக் தாயுக் இ ஹிந்த் அப்படிங்கிறத ஒரு அவர் எழுதின நூலோட பேர் அல்பெருனி டிஸ்கஸ் இந்தியன் கண்டிஷன் சிஸ்டம்ஸ் ஆஃப் நாலேஜ் சோஷியல் நாம்ஸ் அண்ட் ரிலீஜியன் தன்னுடைய புக்கில் தாயூக் ஹிந்தி அப்படிங்கக்கூடிய புக்கில் இந்தியாவினுடைய என்ன நிலைமையிலத்தில் இருக்குது இங்கே கூடிய மக்களினுடைய அறிவு இங்கே பின்பற்றக்கூடிய பழக்க வழக்கங்கள் எல்லா விஷயங்களையுமே அவர் அந்த புக்கில் எழுதி வச்சிருந்திருக்கிறார் நெக்ஸ்ட்டு இபின் பதூதா இபின் பதூதா ஃபோர்டீன் செஞ்சுரியா நேர பார்ன் மொரோக்கோ ஸ்கால ட்ராவல்டு ஃப்ரம் மொரோக்கோ across அக்ராஸ் நார்த் to டு எகிப்த் அண்ட் தென் Central சென்ட்ரல் and அண்ட் இந்தியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரேபியாவில் பிறந்து மொரோக்கோ வளர்ந்த அரேபியா நாட்டில் பிறந்து மொரோக்கோ நாட்டில் வளர்ந்த அறிஞரான இபின் பதுதா இவர் என்ன பண்ணியிருக்கார் பதினான்காம் நூற்றாண்டில் மொரோக்கோவிலிருந்து புறப்பட்டு வட ஆப்பிரிக்காவினுடைய குறுக்காக எகிப்தை அடைந்து பின்னர் அங்கேருந்து பார்த்திங்கன்னா மத்திய ஆசியா வழியாக இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் இவர் வேற ரூட்டில் வந்திருக்கிறார் இந்தியாவுக்குள்ள சுற்றிட்டு ஹிஸ் ட்ராவல்க் ரிஹ்லா த ட்ராவல்ஸ் அவர் எழுதின நூல் வந்து ரிஹ்லா அப்படிங்கிறது பயணங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் அப்படி ஒரு நூல் எழுதியிருக்கிறார் இவர் கண்டைன்ஸ் ரிச் டீட்டெயில்ஸ் அபவுட் த பீப்புள் அண்ட் த கன்ட்ரீஸ் ஹீ விசிட்டட் இவர் சென்று வந்த நாடுகள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்னெல்லாம் பார்த்தாரோ அதெல்லாம் இந்த புக்கில் எழுதியிருக்கிறார் அக்கார்டிங் டு ஹிம் எகிப்த் வாஸ் ரிச் தென் பிகாஸ் ஆஃப் த ஹோல் ஆஃப் இண்டியன் ஸ்டேட் இத் த வெஸ்ட் பாஸ்ட் த்ரோ இட் இவர் என்ன சொல்கிறார் இவருடைய கருத்தின்படி எகிப்து நாடு இருக்குதுல்ல அதுதான் வந்து ரொம்ப செல்வம் கொழிக்க நாடாக இருந்திருக்குது அவர் அவருடைய பயண காலத்தில் ஏன்னா மேற்கத்திய நாடுகள் எல்லா நாடுகளையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய வணிகம் முழுவதையும் எகிப்தின் வழியாக தான் நடைபெற்றிருக்குது அது என் மற்ற நாட்டுக்கு வணிகம் செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை விற்கணுன்னா அதுக்கு வந்து எகிப்து வழியாக தான் அந்த கப்பல்கள்லாம் போயிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால எகிப்து தான் உலகிலேயே மிக செல்வம் கொழிக்கும் நாடாக இருந்திருக்குது அப்படின்றத இவர் இந்த எபின் பதுதா வந்து தன்னுடைய நூலில் எழுதி வச்சுருக்கறாரு வெண் baduta tellers ஆப் கேஸ்ட் இன் இந்தியா அண்ட் பிராக்டிஸ் of, in of sadi we learn from his that indian merchants were carrying on a brisk trade in foreign ports and indian ships in the seas இவர் இன்னும் வேறு என்ன விஷயம்லாம் சொல்லியிருக்கிறாருன்னா வெளிநாட்டு துறைமுகங்களில் அங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய வணிகர்கள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டிருக்காங்களாம் வெளிநாடுகளில் யாணிபம் செய்கிறதுக்கு இந்தியாவினுடைய வணிகர்கள் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டி செயல்பட்டிருக்காங்கங்கிற விஷயத்தை இவர் சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்திய கப்பல்கள் பற்றியும் இந்தியாவின் கப்பல்கள் எப்படி இருந்தது அதை எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்க பொருள்கள் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு எல்லா விஷயங்களையும் இவருடைய நூலில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஹிட் டிஸ்கிரைப்ஸ் த சிட்டி ஆஃப் டெல்லி வேஸ்ட் அண்ட் மேக்னிஷியன் சிட்டி இவர் சொல்கிறார் டெல்லி வந்து மிகப்பெரிய பரந்து விரிந்த ரொம்ப பாப்புலரான நகரமாக இருந்திருக்குது அந்த காலத்தில் தோஸ் வேர் த டேஸ் வென் சுல்தான் முகமது பின் துக்ல ட்ரான்ஸ்பர்ட் ஹிஸ் கேபிட்டல் ஃப்ரம் டெல்லி டு தேவகிரி இவர் அந்த தன்னுடைய குறிப்பில் சொல்லியிருக்கிறார் என்னென்ன சுல்தான் அதாவது முகலாய மன்னரான முகமது பின் துக்லக் அப்படிங்கிறவர் தன்னுடைய தலைமையிடத்தை தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரி அதாவது தௌல தௌலதாபாத்துக்கு மாற்றிட்டாராம் அந்த மாதிரி மாற்றின உடனே பார்த்தீங்கன்னா இந்த சவுத் கன்வெர்ட்டிங் தி சிட்டி இன் டு ஏ டெசர்ட் அவர் மாத்தின பிறகு பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து எதுவுமே இல்லாத டெசர்ட் அதாவது பாலைவனத்துக்கு நிகராக மாறி போணுச்சு அது வரைக்கும் நல்லா இருந்த ஊ டெல்லி தலைநகரத்தை மாற்றினோடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்தையும் இந்த இபின் பதுதா அவருடைய பிக்சர் போட்டோ போட்டு பாருங்க இவர் தான் இந்த இபின் பதுதா நெக்ஸ்ட் இந்த சவுத் நம்ம தமிழ்நாட்டு பக்கம் யாருமே வள்ளியா அப்படின்னு கேட்டால் வந்திருக்காங்க பாருங்க இந்த சவுத் விஜயநகர் ஹேட் மெனி ஃபாரின் பிஹைண்ட் தர் detailed accounts ஆஃப் த ஸ்டேட் தென்னிந்தியாவில் பார்த்து பார்த்திங்கன்னா அதாவது நம்மளை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பல அயல்நாட்டு பணிக பயணிகள் வந்து வந்திருக்காங்க விஜயநகரம் அப்படிங்கிற விஜயநகர அரசர்கள் ரூல் பண்ண காலத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க அண்ட் இத்தாலியன் நேம்டு நிக்கோலோ கோண்டி கேம் இன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நிக்கோலோ கோண்டி அப்படிங்கிறவரு ஆயிரத்தி நானூற்றி இருபதில் அவர் அவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் அந்த பயணியை வந்து வந்திருக்கிறாரு அப்துல் ரஸாக் கேம் ஃப்ரம் ஹீரட் த கோர்ட் ஆஃப் கிரே கான் இன் சென்ட்ரல் ஏஷியா இன் ஃபோர்டீன் ஃபார்ட்டி த்ரீ ஃபோர்டின் ஃபார்ட்டி த்ரீ அப்துல் ரசாக் அப்படிங்கிறவரை ஹீரட்ங்கிற நகரத்துலேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணில் டொமிங்கோ பயர்ஸ் எ போர்த்துகீஸ் ட்ராவலர் த சிட்டி இன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டூ டொமிங்கோ பயர்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு போர்ச்சுகீசிய பயணி அவர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டில் வந்திருக்கிறாரு ஆல் ஆஃப் தம் ரெக்டடட் தர் அப்சர்வேஷன்ஸ் விச் வேர் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் டு நோ த குளோரி ஆஃப் த விஜயநகர் எம்பையர் இவங்க எல்லாருமே தன்னுடைய பயணக்குறிப்புகளை புத்தகங்களாக எழுதியிருக்கிறாங்க அந்த குறிப்புகள்லேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா விஜயநகர பேரரசு எவ்வளோ சீரும் சிறப்புமாக நம்ம தென்னிந்தியாவில் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இவங்களுடைய பயணக்குறிப்புகள் மூலயமா தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி இந்த லெசன் அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த லெசன் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு சம்மரி இந்த லெசனில் மீள் பார்வை இதெல்லாம் என்ன பார்த்தோமோ அது அப்படியே